மதுரை மாவட்டம் அலங்காநல்லூரை அடுத்த கீழக்கரை கிராமத்தில் 62 கோடியே 78 லட்சம் ரூபாய் செலவில் கம்பீர தோற்றத்துடன் கட்டப்பட்டுள்ள உலகின் முதல் பிரம்மாண்டமான ஏறு தழுவுதல் அரங்கம் திறப்பு விழா இன்று நடைபெறுகிறது. இந்த விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கலந்து கொண்டு அரங்கத்தை திறந்து வைக்கிறார். வாடிவாசல் ஒரே நேரத்தில் 5000 பார்வையாளர்கள் அமர்ந்து காணும் வசதியுடன் 3 அடுக்கு பார்வையாளர் மாடம், ஏறு தழுவுதல் நடைபெறும் இடம், முக்கிய விருந்தினர்கள் அமரும் இடம், அருங்காட்சியகம், ஒளி ஒலி காட்சிகள் கூடும், கால்நடை மருந்தகம், நூலகம், மாடுபிடி வீரர்களுக்கான தங்குமறைகள், புல்வெளிகளுடன் கூடிய தோட்டம் என 83,462 சதுர பரப்பில் இந்த அரங்கம் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் கதவுகள் திறந்துள்ளன என்றும், நரேந்திர மோடியை பிரதமராக ஏற்றுக்கொள்ளும் கட்சிகள் தாராளமாக இதில் இணையலாம் என்றும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழ்நாட்டில் பாஜகவுக்கும் திமுகவுக்கும் இடையேதான் போட்டி என்று கூறினார். ஒற்றை கட்சி ஆட்சி இருக்கக்கூடாது என திமுக மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றியுள்ளனர். ஆனால் ஒற்றை குடும்பம் ஆட்சியில் இருக்கக்கூடாது என்பதுதான் மக்களின் விருப்பம் என்று அண்ணாமலை கூறினார். கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறை சார்பில் மாவட்ட சுகாதார பேரவைக் கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் சரவண்குமார் தலைமையில் நடந்த இந்த கூட்டத்தில் ஆரம்ப சுகாதார நிலையம், அரசு மருத்துவமனை, அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, துணை சுகாதார நிலையம் உள்ளிட்ட மருத்துவமனைகளுக்கு தேவையான அடிப்படை கட்டமைப்பு வசதி, சுகாதார சேவை, மருத்துவர்கள், இதர பணியாளர்கள் தேவை ஆகியவை குறித்து கலந்தாலோசிக்கப்பட்டது. இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் உதயசூரியன், வசந்தம் கார்த்திகேயன் ஆகியோர் கர்ப்பிணி பெண்களின் நலன் கருதி எக்கோ கருவி வாங்க தங்கள் தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து நிதி ஒதுக்கீடு செய்வதாக தெரிவித்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம், பட்டுக்கோட்டை ஆகிய நகரங்களில் உள்ள கடைகளில் தடை செய்யப்பட்ட புகையிலைப் பொருட்கள் விற்கப்படுவதாக தகவல் கிடைத்ததையடுத்து உணவு பாதுகாப்புத் துறையினர், காவல்துறையினர், வருவாய்த்துறையினர் இணைந்து ஆய்வு மேற்கொண்டனர். இந்த ஆய்வின் போது காலாவதியான தின்பண்டங்கள், அரசால் தடை செய்யப்பட்ட புகையிலைப் பொருட்கள், குட்கா ஆகியவை கைப்பற்றப்பட்டன. இதனைத் தொடர்ந்து கும்பகோணம் மற்றும் பட்டுக்கோட்டையில் விதிகளை மீறி செயல்பட்ட கடைகளுக்கு அபராதம் விதித்த அதிகாரிகள் கும்பகோணத்தில் 2 கடைகளுக்கு சீல் வைத்தனர். நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் பிறந்த நாளை கொண்டாடும் விதமாகவும், மாணவர்களின் ஆக்கப்பூர்வமான வெளிப்பாடுகளை ஊக்குவிக்கும் வகையிலும் திண்டுக்கல் மாவட்டம் காந்தி கிராமத்தில் உள்ள கேந்திரிய வித்யாலயா பள்ளியில் ஓவிய போட்டி நடைபெற்றது. பிரதமர் நரேந்திர மோடியால் எழுதப்பட்ட எக்ஸாம் வாரியர்ஸ் நூலை மையமாக வைத்து 37 தலைப்புகளில் ஓவிய போட்டி நடைபெற்றது. 20 பள்ளிகளில் இருந்து சுமார் 100 மாணவ மாணவியர் இந்த போட்டியில் கலந்து கொண்டனர். 5 சிறந்த ஓவியங்களுக்கு சுதந்திர போராட்ட தலைவர்களின் புத்தகங்களும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. போட்டியில் பங்கேற்ற அனைவருக்கும் பிரதமர் மோடியின் புத்தகம் பரிசாக வழங்கப்பட்டது. உக்ரைனுக்கு உதவுவதற்காக 6 ஹெலிகாப்டர்களை ஜெர்மனி அனுப்ப உள்ளது. பெர்லினின் யுக்ரைன் பாதுகாப்பு தொடர்பு குழு கூட்டத்தில் பேசிய ஜெர்மன் நாட்டின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் போரிஸ் பிஸ்டோரியஸ் இதனை தெரிவித்தார். சீக்கிங் என அழைக்கப்படும் இந்த ஹெலிகாப்டர்கள் கருங்கடலில் கண்காணிப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும், வீரர்களை கொண்டு செல்லவும் உக்ரைனுக்கு உதவும் என்றும் அவர் தெரிவித்தார். நேட்டோ அமைப்பில் ஸ்வீடன் சேர்வதற்கு துருக்கி நாடாளுமன்றம் ஒப்புதல் அளித்துள்ளது. நாடாளுமன்றத்தில் இது தொடர்பாக கொண்டுவரப்பட்ட தீர்மானம் 287-55 என்ற வாக்குவாதத்தில் நிறைவேறியது. ஸ்வீடன் இந்த அமைப்பில் சேர்வதற்கு இருந்த தடைகள் இதன் மூலம் விலகியுள்ளது. நேட்டோ அமைப்பில் நாடுகள் சேர்வதற்கு அந்த அமைப்பில் ஏற்கனவே இடம்பெற்றுள்ள அனைத்து உறுப்பு நாடுகளும் ஒப்புதல் அளிப்பது அவசியமாகும். 2022 ஸ்வீடனும் பின்லாந்தும் நேட்டோ அமைப்பில் சேர விண்ணப்பித்த போதிலும் ஸ்வீடன் மட்டும் காத்திருப்பில் வைக்கப்பட்டிருந்தது. துருக்கியின் இந்த ஒப்புதலை நேட்டோ பொதுச் செயலாளர் ஜென்ஸ் ஸ்டோல்டன்பர்க் வரவேற்றுள்ளார்.